வணக்கம், நான் டாக்டர் கமலா சரோஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தர் கேட்டதை பற்றி பதில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தோலின் கிளாண்ட் ஆப்சஸ்ஸு, அது வந்து யூஸ்வலி அந்த அந்த செக்ஸு வச்சுக்கிற இடத்துல அந்த வெஜனல் அவுட்லெட்டில் ரெண்டு சைட்லேயும் பட்டாணி மாதிரி சின்ன கிளாண்ட் ஒன்று அங்கே இருக்குது. அது வந்து அட் த அவுட்லெட்டு, அது வந்து இட் இஸ் ஃபார் கீப்பிங் த ஏரியா மாய்ஸ் and sex mode lubrication so that it is not very painful and it will lubrication vandu jelly madri it will keep the place moist. So what happens sila samayam sadharanama and adolescent age illna after marriage and andha mari samayathla husband kitta kuda infection varalam. Infection vandu adukulliye or cyst madri irukum, அந்த சிஸ்டில் வந்து பிளெயின் வாட்டர் மாதிரி இருக்கும், அது வந்து செப்டிக் ஆகிடும். பலவித பாக்டீரியா, நார்மலி தெர் ஆர் ஃபிசியலாஜிக்கல் பாக்டீரியா இந்த வெஜைனா லைக் டோடலின் பேசிலஸ் சொல்லுவோம், அதுதான் ப்ரொடெக்டிவ். அந்த வெஜைனல் பிஹெச் வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ண இந்த பாக்டீரியா அங்கே இருக்கும். பட் சம்டைம்ஸ் வேண்டாத தக்க பாக்டீரியா லைக் ஈகோலை எஸ்ட்ரீஷியா கோலைன்னு சொல்லுவோம், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஸ்டெஃப்லோகோக்கஸ் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அந்த மாதிரி சில பாக்டீரியா வந்து ஜாஸ்தி ஆகும்போது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லோவர் ஆகிச்சே நான் அந்த இடத்த ஸ்க்ராச் பண்ணி இல்லை சம் இன்ஜுரி அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த கிளாண்ட் வந்து செப்டிக் ஆகிடும், அதில் வந்து பஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த அதில் வந்து பஸ் சேர்ந்தால் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், பெயின்ஃபுல்னால் யூ கேன் ஹார்ட்லி வாக் மாதிரி அந்த மாதிரி அப்படியே த்ராபிங் பெயின் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து சரி பண்ணிட்டா பரவாயில்ல, பட் ரிப்பீட்டட் அந்த மாதிரி ஆப்சஸ் வரைச்சு அது வந்து பெருசாக ரெண்டு சைடு வரலாம், யூஸ்வலி ஒன் சைடு வரும், அது வந்து அப்படியே வீங்கி ரெட்டாக இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் கண்டிஷன். ஐ சா ஒரு பேஷண்ட் நடந்து கால ஆக்டிவேஷன் இப்படி இப்படி நடந்துருந்தான் பப்ளிக்காக, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் டு டூ இன்சிஷன், இன்சிஷன் பண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு மாசுபலைசேஷன் சொல்லுவோம், அதாவது அந்த சிஸ்ட் வால் எடுத்துட்டு அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணிடணும், தைச்சிடணும். ஸோ தட் ஒரு ட்ரைனேஜ் டியூப் வச்சு அங்கே வர செக்ரிஷன்லாம் ட்ரைனேஜ் பண்ணி அந்த ஒன் சைட் பார்த்தோலின் கிளாண்டை டோட்டலாக எடுத்துடணும். ஸோ திஸ் இஸ் இட் குட் பி செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எல்லாம் ஃபார் பீப்புள் ஹவ் மல்டிபிள் பீப்புளோட செக்ஸ் வச்சுக்கிறது, கோனோகோக்கல் இன்ஃபெக்ஷன், கோனோரியா, செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். சாதாரணமாகவே பை ஆக்சிடென்ட்டு ஸ்க்ராச் ஆகிட்டுனா கூட அந்த சிஸ்ட் கேன் கெட் இன்ஃபெக்டட் அண்ட் இட் இஸ் எ எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் கண்டிஷன், நீட் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். விசே ஐஎன்டி இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ், ஒரு சின்ன டியூப் வச்சுட்டு வைக்கிறதுனா வைக்கல, எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டா அது சரியாயிடும். அண்ட் நல்ல ஸ்ட்ராங் டபுள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அவளுக்கு திருப்பி அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும், அவங்களுக்கு அட்வைஸும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து இப்படி நடந்துட்டு அவ்வளோ க்யூட் பெயினில் துடிச்சு வந்து அந்த பசை ரிலீஸ் பண்ண உடனே ஃபுல் ஆட்டிடியூட் சேஞ்சு, ஒரு ஜாய் ஆன் த ஃபேஸ் அண்ட் த வே ஷி வாக் பேக், இட்ஸ் சச் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் அஸ் டாக்டர்ஸு. ஸோ பார்த்தோலின் கிளாண்ட் ஆப்சஸ் வந்து இட்ஸ் அ ஸ்மால் செக்ரிட்டரி ஆர்கன் அட் த வெஜனல் அவுட்லெட் ஃபார் லூப்ரிகேஷன் டூரிங் செக்ஸ். புரிஞ்சுதா? ஓகே.